லாஸ்ட் எபிசோட நம்ம மலேசியா மேடிசன் விக்டர் இவங்க எல்லாரும் ஹோட்டோக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க ஃபுல்லா வாக்குறா இருக்கு ஆனா ஒஃபிலியா வேற காணோம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா நம்ம நீக் வந்து அந்த கமிட்டி மக்களோட மெரிஜ் ஆயிட்டான் இந்த எபிசோட பார்த்தா நம்ம ஹோட்டல்ல மாட்ட பசங்க எப்படி எஸ்கே பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம டிராவிஸ் கிறிஸ்டபர் இவங்க என்ன அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் சோ நீங்க பார்த்து கொண்டிருப்பது பயாஸ்கோப் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ கூட போலாம் ஓப்பன் பண்ணது நம்ம மேடிசன் பசங்களும் ஒரு கல்யாண மண்டலத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த மண்டபத்தில் நடந்த பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க இப்போ கல்யாணம் பார்த்தா ஜே ஜெயின் போயிட்டு இருக்கு இவர்தான் மாப்பிள்ள இதான் பொண்ணு இது வந்து பொண்ணோட அம்மா பொண்ணோட அப்பா கல்யாணம் பார்த்தா பயங்கரமா போயிட்டு இருக்கா அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் பார்த்தா பயங்கரம் பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ணா மெக்சிகோட பார்டர் க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வெளியில போக முடியாது இது வந்து அந்த ஹோட மேனேஜர் பொண்ணுகிட்ட கேக்குறாங்க ஆனா அவங்க பார்த்தா இந்த மாதிரி இன்டர்நெட்ல நிறைய வதந்தி எல்லாம் வருது நம்பாதீங்க சொல்றாங்க அப்ப பார்த்தா பொண்ணோட அப்பாக்கு வந்து உடம்பு சரியாம கீழே விளையாண்டாரு அதுவும் ஹார்ட் அட்டாக் மனுஷ இறந்து போயிட்டாரு டக்குன்னு பார்த்தா மனப்பொண்ணா இருக்கிற அவரோட பொண்ணு வந்து சிபி எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறா அப்படி வாய் வழியே காத்து கொடுக்கும் போதே அந்த அப்பாக்காரர் பார்த்தா வாக்கற மாறிட்டாரு அதுவும் அவர் பொண்ணோட வாயை

வண்டி ஓட்டிட்டு இருக்கான் அப்படி வண்டி ஓட்டும் போது குறுக்க வாகனம் வருது ஆனா கிறிஸ்டபர் பார்த்தா ரொம்ப அழகா டேக்கல் பண்ணி ஓட்டிட்டான் இப்படி வண்டி போயிட்டே இருக்கு டக்குன்னு பார்த்தா வண்டி சவுண்டு மட்டமா போயிட்டு இருக்கு இன்ஜின் ஆஃப் ஆகிற மாதிரி போட்டு டக்குன்னு பார்த்தா வண்டியை சைல விட சொல்றா நம்ம டிராவிஸ் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ரோடு சைடு கேம் பண்ணி தங்குறாங்க ரெண்டு பேரும் பார்த்தா அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லி பேசுறாங்க ஏன்னா இப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் வேணும் அது மட்டும் இல்லாம நம்ம டிராவிஸ் பார்த்தா நம்ம மக்கள் கிட்ட போகாத வரைக்கும் நல்லதுதான் சொல்லி பேசுறாரு ஆனா நமக்கு மத்தவங்களோட ஹெல்ப் வேணும் அப்படி சொல்லி கொஞ்சம் பேலன்ஸா பேசுறாரு ஏன்னா யார் நம்மனு யார் நம்ம சொல்லி நம்ம டிராவிஸ்க்கு தெரியாத போது அதுக்கப்புறம் தான்

போட்டிருப்பாரு போல ஆனா இந்த பசங்களே பார்த்தா சாண்டியாவுக்கு தரமட்டம் மாதிரி சொல்லி தான் இங்க வந்துட்டு இருக்காங்க மெக்சிகோக்கு இது நம்ம டிராவிஸ் தெரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாரு நாம இங்க தான் போயிட்டு இருக்கோம் சொல்லி அந்த பசங்க நல்லா தான் பேசுறாங்க நம்மளால ஒன்னா இருக்கலாம் அப்படி சொல்லி நம்ம கிறிஸ்டபர் பேசுறாங்க டிராவிஸ் பார்த்து இல்ல நாங்க வேற இடத்துக்கு போறோம் அப்படி சொல்லி பேச மாத்தி விடுறாரு இது வந்து நம்ம கிறிஸ்டபருக்கு பிடிக்கவே இல்ல இப்ப நைட் காட்டுறாங்க பார்த்தா டென்ட்ல நம்ம டிராவிஸும் கிறிஸ்டபர் பேசிட்டு இருக்காங்க நம்ம டிராவிஸ் பார்த்தா அந்த பசங்க நமக்கு வேணாம் அது மட்டும் இல்லாம நாம வேற ஒரு கண்டிப்பா பார்க்கணும் அப்படி சொல்றாரு ஆனா நம்ம கிறிஸ்டபர் பார்த்தா இந்த மாதிரி நாம ஒன்னா இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் பாலம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி சொல்றான் ஆனா நம்ம டிராவிஸ் பார்த்தா இல்ல இல்ல நாம நம்ம வேணாம் அப்படி சொல்றாரு நம்ம கிறிஸ்டபர் திரும்பி காண்டாயிட்டான் டிராவிஸ் மேல அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம அலிஷா கட்டுறாங்க பார்த்தா நம்ம அலிஷா வசம் மாட்டிக்கிட்டாங்க அந்த ஃபுளோர் குள்ளேயும் என்ன பண்றாங்க அப்படின்னா எத்தனை வாக்கர் சொல்லி என்ன நோட் பண்ணிக்கிறாங்க பார்த்தா வாக்கு அதிகமா இருக்கு சரி என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி ஒரு ரூம் ரூமா தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப பார்த்தா வாக்கார வெரைட்டி வரும்போது நம்ம அலிஷா பார்த்தா வழி இல்லாம லிப்ட் ஓபன் பண்றாங்க பார்த்தா லிஃப்ட் அங்க இல்ல வேற வழி இல்லாம டக்குன்னு பார்த்தா கம்பி போட்டு சொங்க ஆரம்பிச்சிட்டாங்க வாக்கர் எல்லாம் கீழே விழுது அப்ப பார்த்தா மேல இருந்து யாரோ கூப்பிடுறாங்க மேல சொல்லி யாரும் பார்த்தா இந்த ரெண்டு மேனேஜர் பொண்ணு பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில் ஃபிளாஷ்பேக் சீனில் அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு பார்த்து நம்ம அலிசா காப்பாத்துறாங்க ஆனா காப்பாற்றின பேரை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் கசின் சொல்லி அதான் அந்த வெயிட்டர் பையன் தான் பார்த்தீங்களா கூட அவனை தான் கேட்குறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசின பிற தான் தெரிஞ்சுக்கிறாங்க மேடிசனை பத்தி இவங்களுக்கு தெரியாதுன்னு அது மட்டும் இல்லாம இவங்க யாருக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அந்த கல்யாண மாப்பிள்ள அது மட்டும் இல்லாமல் கல்யாண மாப்பிள்ள சொந்தக்காரங்க இவங்களும் தான் பயப்படுறாங்க ஏன் அப்படின்னா இவங்க பண்ண தப்புனால தான் அந்த மன இருந்து என்ன இறந்து போயிருக்காங்க தேவையில்லாமல் லாக்டவுன் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நெட்ல வர ரூமர் சொல்லி சொன்னனால தான் நம்பிக்கிட்டீங்க மாட்டிக்கிட்டாங்க அந்த மாப்பிள்ள காரணம் மனப்பொருளோட அம்மா இப்ப நம்ம அலிசியா பார்த்தா கவலைப்படாங்க நீங்க வந்து கண்டிப்பா உங்க கசின கண்டுபிடிப்பீங்க அது மட்டும் இல்லாம நான் வந்து எங்க அம்மா கண்டுபிடிப்பேன் இது நடக்கணும் அப்படின்னா நான் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க டீம் அப்பா இப்ப மறுநாள் காலையில கட்டுறாங்க அந்த மேனேஜர் போன வந்து படிக்கிட்டு போற வழியில இருந்த வாக்கெல்லாம் கூட்டு வரா அந்த ஃப்ளோருக்குள்ள நம்ம அலிசியா பார்த்தா பாதி தூரம் வந்த பிறகு வேற ரூம் அனுப்பிட்டு அந்த மொத்த வாக்கரையும் இன்னொரு ரூம் குள்ள கூட்டு போறாங்க அந்த பால்கனி கிட்ட போன பிறகு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கண்ணாடி உடைய ஆரம்பிக்குது ஏன்னா வாக்கர் அதிகமா இருக்கு அப்ப பார்த்தா அந்த மேனேஜர் போன வந்து பக்கத்துல இருந்து துணியை போறா நான் அலிசியா பார்த்தப்ப கெட்டிட்டு வேற வழியில பக்கம் இறங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மேனேஜர் பண்ணு பார்த்தா கரெக்டா நம்ம அலிஷா கேட்ச் பண்ணிட்டா நம்ம அலிஷா சேஃபா ரீச் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த வாக்கர் வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க பார்த்தா படிக்கட்டு வேலை இறங்கி வராங்க கீழே பார்த்தா வாக்கரா இருக்கு நம்ம அலிஷா பார்த்தா அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க மேடிசனை அப்ப பார்த்தா மேடிசன் வாக்கர் நிக்கிறாங்க நம்ம அலிஷா கண்ணெல்லாம் கலங்குது கிட்ட போய் பார்த்தா வேற யாரோ வேற யாரோ வாக்குற மாதிரி இருக்காங்க இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி டோர்ல அடைக்கிறாங்க அப்ப பார்த்தா பின்னாடி அந்த அந்த கல்யாணத்தோட மாப்பிளையும் அந்த மனப்பாட அம்மா வந்துட்டாங்க இவங்க பார்த்தா நம்ம மேனேஜரோட கசின் பிடிச்சு வச்சுட்டாங்க எங்களுக்கு கீ வேணும் கேக்குறாங்க ஏன்னா அந்த மொத்த

இருக்கு அது மட்டும் இல்லாம வெளியே நேரம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியவே தெரியாது நாம இது செல்டரை மாத்தலாம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா கிறிஸ்தவர் பார்த்தா நம்ம குரூப் தவப்பா கண்டிப்பா இந்த பசங்க கூட இருந்தா சேஃப் அப்படி சொல்றான் இப்படி ரெண்டு பேரும் பார்த்தா மாறி மாறி பேச நாம கிறிஸ்தவர் வழக்கமாக ஆரம்பிச்சிட்டான் டிராவி சொல்றதை கேட்காம சண்டை போட்டு அந்த பசங்க கூட போயிட்டா பண்ணி கேவோம் இதா இருக்கா பாக்க அப்ப நம்ம டிராவிஸ் பார்த்தா அங்க நிறைய பேர் குழி தோணி புதைச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு இருக்காரு எல்லா சமாதி பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து பத்துன்னு போட்டிருக்கு இந்த கதைப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்துல தான் இந்த வைரஸ் பரவி இருக்கு நம்ம டிராவிஸ் கெஸ் பண்ணிட்டாரு இந்த மூணு கலரை இப்பதான் வெட்டி புதைச்சிருக்காங்கன்னு இது வந்து பசங்க கிட்ட சொல்றாரு யாரும் இருக்காங்க அப்படி சொல்லி ஆனா பசங்க பார்த்தா அந்த பண்ண வீட்டுல இருக்கிற கோழி பிடிச்சு விளாண்டு இருக்கானுங்க சமைக்கிறதுக்கு பூமரங்கள் ஓரம் இல்லைங்க அப்படி சொல்லி விளாண்டுகிட்டு இருக்காங்க கோழியை பிடிச்சு அப்ப பார்த்தா இந்த பண்ண வீட்டோட ஓனர் வந்துட்டாரு அவரு பார்த்தா ஸ்பானிஷ்ல பேசிட்டு இருக்காரு வெளியில போங்க அப்படி சொல்லி ஆனா நம்ம டிராவல்ஸ் பார்த்தா நாங்க தெரியாம வந்துட்டோம் சொல்லி அப்ப பார்த்தா அந்த பசங்களை ஒருத்தன் பார்த்தா டக்குன்னு காலை ஓடிச்சுட்டான் கோழியோட காலை அந்த அளவு பார்த்தா காண்டாயிடா டக்குன்னு அந்த பண்ணு சுட்டு சொல்லிட்டான் எல்லாரும் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்து நம்ம கிறிஸ்தவ யோசிக்காம அந்த அளவு சுட்டுட்டான் அவ்வளவுதான் டிராவல்ஸ்க்கு மண்டே வெடிச்சிருக்கும் போல அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம அலிஷியா கட்டுறாங்க